அவ்வளோதான். இப்போ அப்படியே ரொட்டியை பாதியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோட்டை தந்தூரி ரொம்பவே சின்னதாக, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ஆச்சு. பட் கோட்டை தந்தூரின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஸ்பீசஸாக வந்து நான் பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயோனைஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அப்பப்போ போர் வச்சா இப்படின்னு சாப்பிடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் மயோனைஸை போட்டு, மயோனைஸ் ரொம்ப பிடினா நல்லா பிடிக்கும். இது மயோனைஸ் மாரியே இல்லை, ஏதோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கானுங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாரி ஜஸ்ட் வாவ் அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். ஹலோ கைஸ், வீட்லேயே எப்படி நம்ம ஷவர்மா மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷவர்மாவுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஷாப்லேயே வாங்கிக்கலாம். தந்தூரி இல்லை கிரில் சிக்கன் ரெண்டுத்துல எதனா ஒன்று குவார்டர் வாங்கிப்போம். அது கூட வந்து மயோனைஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஷவர்மாவுக்கு தேவையான மயோனைஸ்லாம் வந்து நம்மளுக்கு அதுலேருந்தே கிடச்சிரும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரொட்டி வாங்கிக்கலாம். ஸோ ஷவர்மா மேக் பண்ணுறதுக்கு ரொட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ ஷவர்மாவுக்கு தேவையான நான் வந்து தந்தூரி வாங்கியிருக்கேன், குவார்டர் வாங்கியிருக்கேன். ரொட்டியை பாதியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குவார்டர் தந்தூரி ரொம்பவே சின்னதாக, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 ஆச்சு. பட் குவார்டர் தந்தூரின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ரொட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரொட்டி மேலே இந்த தந்தூரி பீசஸ் வந்து சின்ன சின்னதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இப்போ ஷவர்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் எங்கேயும் பெருசாக வந்து சேல் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த ஷவர்மா பேங்க் பண்ணாங்க பார்த்திங்களா, இந்த கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு பையன் டெத்தானா பார்த்திங்க. அதுக்கப்புறமா வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ஷவர்மா வந்து அவ்வளோ பெருசாக வந்து யாரும் சேல் பண்ணதில்லை. அப்படி இருந்தாலுமே ரொம்ப சின்னதாக இருக்குது, டேஸ்ட் அந்த அளவுக்கு ஃபஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ இதுமாரி நீங்கள் ஷவர்மா ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டும் இருக்கும், கண்டிப்பாக அந்த ஷவர்மா அந்த கிட்டில் இருக்கிற அந்த சிக்கன் வந்து ரொம்ப பழசாக இருக்கும், ரொம்ப காலிலேருந்து அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இது நீங்கள் தந்தூரி இல்லை கிரில் சிக்கன் எதனா வாங்கி நீங்களே இதுமாரி மேக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. கிரில் சிக்கனை இதுமாரி இப்படி பிச்சு போட்டுட்டு, ஆக்சுவலி நீங்கள் ஒரு குவார்டர் கிரில் சிக்கன் ஆறு தந்தூரி வாங்கினீங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஷவர்மா வந்து சேர்ந்துடலாம். அது டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 140க்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஸ்பீசஸாக வந்து நான் பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மயோனைஸ் இருக்குது பார்த்தீங்களா. சில ஷாப்பில் வந்து மயோனைஸ் ரெட் கலர் சட்னி தான் கொடுப்பாங்க, அதில் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த மயோனைஸ் இப்படி நல்லா, ஆக்சுவலி இது குப்பூஸ் கிடையாது, இது வந்து ரொட்டி. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ நம்மளே பண்ணி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும், ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் தந்தூரில் பண்ணுறது இன்னமும் நல்லாயிருக்கும். அப்படி அப்பப்போ போர் வச்சா இப்படின்னு சாப்பிட்லாம். இது அப்புறம் நான் கோட் பண்ணுவோம். இது வச்சு இது மேலே இன்னும் கொஞ்சம் மயோனைஸை போட்டு, மயோனைஸ் ரொம்ப பிடினா நல்லா பிடிக்கும். இது மயோனைஸ் மாரியே இல்லை, ஏதோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கானுங்க. இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஷவர்மாக்கு தேவையான அந்த ரொட்டிக்கு மேலே, ரொட்டிக்கு மேலே தந்தூரியை வந்து சின்ன சின்னதாக பீசஸாக வந்து நம்ம கையிலேயே எடுத்து அது மேலே போட்டிருக்கோம் ஸ்டஃபிங்க்காக. அதுக்கு இப்போ அதில் மிக்ஸிங்காக மயோனைஸை வந்து ஊற்றி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். பண்ணால் இந்த லெவலில் இருக்கும். க்ரீன் சட்னிலாம் கிடைக்கும்போது க்ரீன் சட்னிலாம் போட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். ரொட்டி இல்லை ஷவர்மா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அப்படியே நான் எப்பவுமே சொல்கிற மாரி ஜஸ்ட்டு வாவ் அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலியும் வந்து நான் குவார்டர் தந்தூரி அண்டு ரெண்டு ரொட்டி வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 வந்தது. இதில் ஒரு இதில் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணதோட இங்கே வந்து பீஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் ஒரு ஷவர்மாக்கு வந்துச்சு, இன்னும் ஒரு பீஸ் இருக்குது. அதையும் இந்த மயோனைஸோட மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா ரெண்டு ஷவர்மா. நார்மலாக நம்ம நார்மல் ஷவர்மா சாப்பிட்டீங்கன்னா அதில் கோஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஸ்பெஷல் ஷவர்மான்னு சொல்லலாம். ஸோ இது
140 ரெண்டு ஷவர்மா, அதுவும் வந்து ஹெல்த்தியாக, அதாவது வெந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இல்லாத ஒரு சிக்கனை வாங்கி நம்ம பண்ணி சாப்பிடுவோம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து இதுமாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே இதுமாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் தட்டிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.